ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ். இந்த திப்பு சுல்தான்னா நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போங்கள, புக்கில் இந்த சமூக அறிவியல் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போங்கள. திப்பு சுல்தானை பற்றி அவரோட பேலஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து சம்மர் காலத்தில் மட்டும் இந்த பிளேஸ், பெங்களூர் பிளேஸ்க்கு வந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட பேலஸை நமக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பேலஸுக்கு நம்ம வெளியே இருக்கோம். இங்கே வந்து ஒரு கல்வெட்டு இருக்கா, 1778 1789 வரை இந்த சம்மர் பேலஸ் இதோட ஹிஸ்ட்ரி இருக்கா. இப்போ வந்து நம்ம இங்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து கேஷ் வந்து கொடுத்தா உள்ள அலோடு இல்லை. இங்கே வந்து அந்த கூகுள் லென்ஸ் அந்த அந்த ஆப் மூலம் போயிட்டு அங்கே ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி ஒரு லிங்க் வரும். அதில் போயிட்டு நம்ம வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒரு நம்ம ஒரிஜினல் ப்ரூஃபை கொடுத்து எத்தனை பேருன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இந்தியனாக இருந்தால் 20 ரூபீஸ், அதே நம்ம அதர் கண்ட்ரி ஃபாரினாக இருந்தால் 200 ரூபீஸ் வந்து இங்கே வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பேலஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டோமா. இந்த பேலஸ் எப்படி, நான் இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி தேக்கு மரத்தால் அந்த கட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க 75% முழுக்க முழுக்க இது எல்லாமே தேக்கு மரத்தால் தான் பண்ணியிருக்காங்க. இது இந்த தூணுங்க எல்லாமே தேக்கு மரம் தான். இந்த தேக்கு மரங்கள்லாம் இருக்குது, ஒரே தேக்கு மரத்தில் வந்து ஒரு தூண் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய தேக்கு மரத்தை வந்து செதுக்கி அந்த காலத்துலேயே 250 வருஷத்துக்கு முன்னாடி தேக்கு மரம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு. ஃபுல்லாக இந்த பேலஸ் ஃபுல்லாக தேக்கு மரம் தான் இருக்கும். அதோட வாசனைகள் அப்போ அது மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும், நல்ல குளிர்ச்சியாக இருக்குல்ல தேக்கு மரத்து. அதுக்கோசரம் வந்து இது கட்டியிருக்காங்க இந்த பேலஸ். அதை சம்மர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உள்ளே வந்து ஒரு மினி மியூசியம், அதாவது சிம்பிள் மியூசியம் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து கேமரா அலோடு இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. திப்பு சுல்தான் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இருக்குது. அந்த புலி இதெல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அப்புறம் ஒரு ராக்கெட் இருக்கும், சின்ன ராக்கெட், 2 ராக்கெட் இருக்கும், இதெல்லாம் உள்ளே தான் இருக்குது. அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறோங்களா. சரிங்க, இந்த திப்பு சுல்தான் சம்மர் பேலஸில் கீழே 4 ரூம் இருக்குது, மேலே 4 ரூம் இருக்குது. சரிங்களா? இந்த இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் பாரு, எவ்வளோ அருமையாக இருக்குது. மேலே மேலே பார்க்கும் போதே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த தேக்கு மரத்தில் எவ்வளோ செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஆர்கிடெக்சர்கள். அந்த இந்த கட்டடம் வந்து எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க, ஒன்று ஒன்றும் நுணுக்கமாக அது மாதிரி கட்டியிருக்காங்க. அதை வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேலஸில் வந்து லைட் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நல்லா வெளிச்சமாக இல்லை, அதுக்கு மன்னிச்சிருங்க. மீதி அவுட்டர் சைடு போனோன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும். இந்த இன்னர் சைடு வந்து உள்ளே வந்தோன்னா வந்து குவாலிட்டியாக இருக்காது, ஃபோட்டோ வந்து வீடியோ வந்து வெளிச்சமாக இருக்காது. சரிங்களா? இப்போ இந்த தூணை பார்க்குறங்களேன், இதுதான் இது மாதிரி வந்து மிகப்பெரிய தூண். சரியா? ஒரே மரத்தால் வந்து தேக்கு மரத்தால் கட்டுறாங்க இந்த தூணை. இது அவுட்டர் சைடில் வந்து இந்த சிமெண்ட் இது டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு தேக்கு மரம் தான் இதுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோசரம் இந்த தேக்கு மரம் வந்து அந்த காலத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி தேக்கு மரத்தில் கட்டியிருக்காங்க. மேலே சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பெரிய பெரிய தூணுங்கள்லாம் நல்லாவே இருக்குது, அழகாகவும் இருக்குது இந்த தூணுங்கள். சரிங்களா? இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. அதை நான் சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, 4 ரூம் தான் இருக்கும். மேலே வந்து நம்ம போகிறோங்களா, இங்கே மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து சின்ன சின்ன மெட்டீரியலில் பண்ணுற தேக்கு மரத்தில் பண்ணுற எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க, எதையும் தொடாதீங்க. தொட்டிங்கெல்லாம் டேமேஜாக இருக்குது. இங்கே மேலே வந்து ஒன்று இருக்குங்களா, தர்பார் மண்டபம். அந்த அங்கே தான் வந்து அந்த ஒரு நாற்காலி இருக்குமா, மிக
காஸ்ட்லியான நாற்காலி. அந்த திப்பு சுல்தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து காத்து வாங்குவாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயா ஃப்ரீ டைமில் வந்து இது மாதிரி இடத்துல தான் வந்து இருப்பார். அதுக்கு தான் இந்த ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. இது வந்து ரெண்டு இருக்கும், ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த தூண் எல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஆர்கிடெக்சர் கட்டியிருக்காங்க. இங்கே ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரூமும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கும், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கலாம். அந்த வழியை ஏற்றி மேலே சுற்றிட்டு நம்ம கீழே வரும், அவ்வளோதான். எந்த ரூமுக்குள்ளேயும் போகிற மாதிரி வந்து இல்லை. இங்கே வந்து பார்க்குறவங்க இந்த விளக்குலாம் வைப்பாங்களே அந்த இடத்துல கூட பாருங்கள், அந்த விளக்கு வைக்கிறதுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே செவுத்துலேயே. இதோட டிராயிங்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் பண்ணது அப்படியே இருக்குது. இன்னும் பெயிண்ட் வந்து எதுவுமே பண்ணலை இது மாதிரி இடத்துல வந்து. இது வந்து 250 வருஷம் முன்னாடி போகிற பண்ண பெயிண்ட்டு. இந்த அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்களே, சொல்லியிருக்காங்க ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ இந்த பேலஸில் வந்து இந்த மெட்டீரியல் கோல்டு அது மாதிரிலாம் கட்டியிருப்பாங்களாம். அவர் செத்த பின்னாடி இந்த பிரிட்டிஷ்லாம் அவங்கள ஆட்சி புரியும் போது அதெல்லாம் சுரண்டி எல்லாமே எட்டுன்னு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து அந்த பெரிய தேக்கு மரம் இருக்கு, பெரிய தூண் இருக்குல்ல, பெரிய பெரிய தூண் வந்து எவ்வளோ இருக்குன்னா 100க்கு மேலே தூண் இருக்குது. அந்த சின்ன தூண் மேலே இருக்குங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன தூண் வந்து 300க்கு மேற்பட்ட தூண்கள் இதிலே வச்சுருக்காங்க. இந்த திப்பு சுல்தான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம ஏபிஜி அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்களே, ஒரு மிசைல் கண்டுபிடிச்சாரு, ஒரு ராக்கெட் ரேஞ்ச் மிசைல் அதெல்லாம் சொல்லுவாங்களே. அதுக்கு முன்னாடியே அந்த காலத்து 250 வருஷத்துக்கு முன்னாடியே திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலி அவர் தான் அந்த மிசைலை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்பயே அந்த மிசைல் வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து அந்த ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த போர் நடக்கும்போது 2.5 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து அழிக்கிறதுக்கோசரம் அப்பயே கண்டுபிடிச்சிருக்கார் ஹைதர் அலி. அப்போ வந்து கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்த பின்னாடி இன்னும் டெவலப் பண்ணிருக்காங்க. அதோட ஆர்மி இது எல்லாமே போர் வீரர்கள் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு வந்து அட்வான்ஸாக இன்னும் அதிகமாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மிசைல்லாம். அதுக்கப்புறமா தான் அதோட நோக்கத்தை வச்சு தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இந்த மிசைலை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, இந்த திப்பு சுல்தான் சம்மர் பேலஸில் மிக முக்கியமான ஒரு சுமால் மியூசியம் இருக்குது. ஹைதர் அலியோட பையன் வந்து திப்பு சுல்தானா, அவர் வந்து ஒரு புலியோட சண்டை போகிறது வந்து அப்படியே இருக்குது. அது அந்த சில தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அவர் யூஸ் பண்ண திப்பு சுல்தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வந்து ராக்கெட் தான். 2 ராக்கெட் வச்சுருக்காங்க. இந்த ராக்கெட்டில் வெடிப்பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. வெடிப்பொருள் எல்லாமே நிரப்பி உள்ளே இந்த பாதரசம் ரெண்டா பக்கமும் பாதரசம் பண்ணி திரி வச்சுருக்காங்கல்ல, அந்த காலத்தை யூஸ் பண்ண ராக்கெட் தான் இந்த இப்போ நம்ம பார்க்குற 2 ராக்கெட். இந்த உள்ள வீடியோ ஃபோட்டோ எதுவும் அலோடு இல்லை, நம்ம தெரியாமல் எடுத்திருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த திப்பு சுல்தான் சம்மர் பேலஸை நம்ம பார்த்துட்டு அவ்வளோதான் நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கு வெளியே வந்து ஒரு ஃப்ளாக் இருக்குது, இந்தியன் ஃப்ளாகு. அது மிகப்பெரிய ஹைட்டில் இருக்குது. அது எவ்வளோ அடின்னு தெரியல, மிகப்பெரிய ஹைட்டில் வந்து அது ஃப்ளாக் எப்பயுமே ஃப்ளாக் பறந்துகிட்டே இருக்கும். அது ஃப்ளாக் இருக்குது. இங்கே பார்க் மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து உள்ளே போகும். வெளியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஷூட் பண்ணுற ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே ஒரு நல்ல பிளேஸ் இந்த சம்மர் பிளேஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூரில் வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங்கில் வந்தாலே வரும், இல்லை பஸ் வருது. இது மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஒரு திப்பு சுல்தான் அந்த காலத்து பேலஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இப்போயும் அதே மாதிரி பேலஸ் இருக்குது. இது மாதிரி பிளேஸில் இந்த ராஜா இருக்கிற பிளேஸ்லாம் நான் போய் சுற்றி வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சுற்றி வரணுன்னா இது மாதிரி வந்து சுற்றி பாருங்கள். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.